வணக்கம் நண்பர்களே, ரியா மூர்த்தி அவர்களின் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கதையின் தலைப்பு அகிதனின் அரண்மனை. எழுதியவர் ரியா மூர்த்தி. குரல் ஒளியாக புவனா செல்வம். வாங்க கதைக்குள்ள போலாம். அகிதனின் அரண்மனை, அத்தியாயம் 21. முள்ளோடு சிரிக்கும் ரோஜாவை போல துன்பத்தில் இன்பம் தேடும் அதிசய பிறவி துளா. அவளால் ஜீரணிக்க முடியாத உண்மை. சற்று முன்பு அவள் செவி வழி கேட்ட விஷயம். யார் முகத்திலும் முழிக்க பிடிக்காமல் தனிமை தேடி தவித்தது அவள் உள்ளம். இருக்கும் சூழ்நிலைக்கு கதறி அழுதால் மட்டுமே அவள் இதயம் கட்டுப்படும். நம் இந்திய திருநாட்டில் பொதுவெளியில் ஒரு பெண் அழுவதற்கு சுதந்திரம் கிடையாதே. ஆதலால் வீட்டை நோக்கி பறந்தது அந்த பேடை குயில். அங்கே பானுமதி கர்ம சிரத்தையோடு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவர் முகத்தை பார்த்ததும் துலாவுக்கு இன்னும் மனம் விட்டு போனது. எனக்காகத்தானா அப்பா செய்யற அத்தனை கொடுமையையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருந்தாங்க. இந்த உண்மை தெரிஞ்சா என்ன விடவும் அவர் மனசு உடைஞ்சு போயிடும் இல்லையா? மனம் அது போக்கில் யோசித்துக் கொண்டிருக்க உடல் ஒரு பக்கம் ஓய்ந்து உட்கார விழி தனியாக கரைந்து கொண்டிருந்தது. மகள் வந்திருக்கும் நிலை பார்த்து பதறி அடித்து ஓடிக்கொண்டு வந்தார் பானுமதி. துலா, கண்ணு, என்னடா ஆச்சு என்று இரு கரம் கொண்டு அவள் முகம் பற்றினார். பானுமா என்று அதுவரை அளவாய் வடிந்து கொண்டிருந்த கண்ணீர் மடை உடைந்த வெள்ளம் போல பீரிட்டு கொண்டு பாய்ந்தது. வயிற்றோடு முகம் குதித்து அழும் அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு அணைத்துக் கொண்டார் பானுமதி. ஒரு மூச்சு அழுது முடித்தவள், அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவர் என்னை யாருக்கோ விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு என்றதும் பானுமதியின் இதயம் ஒரு நொடி வேலை நிறுத்தம் செய்துவிட்டது. என்ன என்ன சொன்ன? என்ன வாங்கினவன் பெரிய மினிஸ்டராமா, ஏற்கனவே என்ன ஆள் வச்சு கண்காணிக்கிறானா, அவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, இந்த மாச கடைசி என்னை கூட்டிட்டு போயிடுவாங்களா, அதுக்கு பிறகு என்னை திரும்ப வீட்டுக்கே விடமாட்டாங்களாம். என்னடி சொல்ற, புத்தி பேதலித்தது போல திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை பிதற்றி கொண்டிருந்தார் பானுமதி. அந்த அளவிற்கு அவரின் மனமும் அறிவும் மறுத்து போயிருந்தது. அப்பா கெட்டவர்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இறங்கி போவார்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன மகளா நினைக்கலனாலும் மனசியா மதிச்சிருக்கலாம்ல, ஆடு மாடு போல எவனுக்கோ வித்துட்டாரே என்று கேவி கேவி அழுதாள். உடல் நடுங்க, குரல் வரல, உள்ளம் பதற தன் பிள்ளையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் பானுமதி. நீ பயப்படாத, நான் உடனே உன்னை பத்திரமான இடத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்றேன். என் பொண்ணு எல்லாரையும் விட தைரியமானவ, அவளை இது போல சின்ன பிரச்சனை ஒன்னும் பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. தனக்கும் அவளுக்குமாக சேர்த்து தைரியம் சொல்லி கொண்டார் பானுமதி. பத்திரமான இடம்னா எங்க போக சொல்றீங்க, சொர்க்கத்துக்கா? வாயில அடி, என் ஒண்ணு விட்ட தம்பி பெங்களூர்ல இருக்கான், அவனுக்கு போன் போட்டு உனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்கிறேன். படிப்பையும் உங்களையும் விட்டுட்டு அங்க போய் நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றத கேளு கண்ணு, முதல்ல உயிரையும் மானத்தையும் காப்பாத்திக்கிற வழிய பாரு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சரி பண்ற வழி தானா அமையும். எனக்காக உதவி செய்ய போய் மற்றவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நான் தனியாவே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. இந்த மண்ணுல ஒவ்வொரு ஜீவனும் வாழ பக்க பலமா ஒரு துணை வேணும். நீ யோசிக்காத, நான் அவங்கிட்ட பேசிட்டு சொல்றேன். இது நடக்குமா நடக்காதா என்று தெரியாமலேயே முயற்சி செய்து பார்ப்பது எனும் முடிவுக்கு வந்திருந்தார் பானுமதி. பொக்கிஷம் போல பொத்தி மறைத்து வைத்திருந்த செல்போனை எடுத்து தன் தம்பிக்கு தொடர்பு கொண்டார் பானுமதி. பானுமதி சொன்ன கதையை முழுவதுமாக கேட்டு முடித்த பிரகாஷ், அக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு உயிர் உத்தரவாதம் இல்லாத வேலை இது. நாளை பின்ன எனக்கு ஒண்ணுனா என் குடும்பம் குழந்தை என்ன ஆகிறது என்றான் பானுமதி. உன்னை தவிர எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்துல யாருமே இல்ல, என் பொண்ண எப்படியாவது கரை சேர்த்திடுடா. அவதான் நீ பெத்த பொண்ணே இல்லையேக்கா, அப்புறம் எதுக்கு அவளுக்காக நீ துடிக்கிற, உன் புருஷனையும் பிள்ளைகளையும் மட்டும் பாரு என்று சொல்லி முடித்த அடுத்த நொடி வெடுக்கென காலை கட் செய்தார் பானுமதி. மலை போல் நம்பிய ஒற்றை உறவும் பொய்த்து போனதால் பானுமதியின் கண்கள் கண்ணீரை உகுத்தன. அருகில் அமர்ந்து அத்தனையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த துலா அன்போடு அவர் தோள்களை கட்டி கொண்டாள். நீ வருத்தப்படாத துலா, அவனுக்கு நம்ம உறவோட அர்த்தம் தெரியல, போய் தொலைறான் பைத்தியம். நாம கும்பிடுற கடவுள் நமக்கு நிச்சயம் நல்ல வழிய காட்டுவாரு. நம்பிக்கை இல்லை என்றாலும் அம்மாவுக்காக தலையை ஆட்டினாள் துலா. அடுத்து வந்த சில மணி நேரம் இருவரும் அதே இடத்தில் சிலை போல் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை அசைவிக்கும் ஆசையோடு செல்போன் மீண்டும் குரல் எழுப்பியது. தொடுதிரையில் பிரகாஷ் என்னை பார்த்ததும் பானுமதிக்கு மனதெல்லாம் கசந்து போனது. செல்போனை அப்படியே ஓரமாய் வைத்து விட்டார்.
இரண்டாம் முறை அதில் அழைப்பு வந்ததும், துலா எடுத்து பேசுங்க பானுமா என்றாள் கிஞ்சலாய். அடி நெஞ்சில் இருந்து பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றி விட்டு, ஹலோ என்றார் கோபமான குரலில். பிரகாஷ், அக்கா என்ன மன்னிச்சுடு, நான் உன மனச காயப்படுத்தணும்னு அப்படி பேசல, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதேன்னு. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி, வேற ஏதாவது சொல்லணுமா பிரகாஷ் என பேச்சை கத்தரிப்பதிலேயே மும்முரமாக இருந்தார் பானுமதி. துலா பத்தி பேசணும், அவளை காப்பாத்த என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுவரை அவனோடு இருந்த மனஸ்தாபங்களை தூக்கி எறிந்து விட்டு, சொல்லுடா என்றார். என் ஃப்ரெண்டோட அண்ணன் பாம்பேல பெரிய போலீஸா இருக்கிறாரு, அவர் பாதுகாப்புல துலாவை கொண்டு போய் வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன், உங்களுக்கு சம்மதம்னா உடனே பொண்ண அனுப்ப சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்ச ஹோம்ல சேர்த்தி விட்டு படிக்க வைக்கிறேன்றாரு. ஆனந்த கண்ணீர் கொட்ட பானுமதி, இன்னைக்கே அனுப்பி வைக்கிறேன், என் பொண்ணு எங்கேயாவது எப்படியாவது சந்தோஷமா வாழ்ந்தா போதும் எனக்கு என்று உரைத்தார். அப்போ சரிக்கா, நான் இந்த வாரத்துக்குள்ள பாம்பே புறப்படுறது போல ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டு திரும்ப உனக்கு போன் பண்றேன். நீ துலா கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து பாம்பேக்கு அனுப்பி வச்சுடு, அவரு ரொம்ப நல்ல மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு, பத்திரிகையில எல்லாம் பேர் வந்திருக்கு, நீ நம்ம துலாவை தைரியமா அனுப்பலாம். ரொம்ப நன்றிடா, இந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ஏங்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, உனக்கு செய்யாம வேற யாருக்குக்கா செய்ய போறேன், கவலைப்படாம அடுத்து செய்ய வேண்டிய வேலைய பாரு என்று ஆறுதல் சொல்லி தொடர்பை துண்டித்தான் பிரகாஷ். துலா, நாளைக்கு காலேஜ்ல டிசி வாங்கிடவா பானுமா? அறிவு கெட்ட கழுத, இப்ப எதையும் செய்ய வேணாம், உங்க அப்பனுக்கு சந்தேகம் வந்துட்டா நம்ம காரியமே கெட்டு போயிடும். நீ வழக்கம் போல காலேஜுக்கு போக வரன்னு இரு, பிரகாஷ் எப்படியும் ரெண்டு மூணு நாளைக்குள்ள உனக்கு டிக்கெட் போட்டுடுவான். அதுக்குள்ளயா? அதுவே ஜாஸ்தின்னு நான் கவலைப்படுறேன். நீ என்னடி சோகமான முனங்களாய் வந்தது அந்த எனும் சொல். முதல்ல உனக்குன்னு தனிப்பட்ட ஒரு சிம் கார்டு வாங்கணும், அப்பதான் நீ எங்க போனாலும் என்னால உன்னோட பேச முடியும். பிரகாஷ் டிக்கெட் போட்டதும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள எதையும் வெளிப்படையா பேசிக்கவே கூடாது. ஊருக்கு போக வேண்டிய அன்னைக்கு வழக்கம் போல காலையிலேயே காலேஜ் கிளம்பி போயிடு, ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் இருக்கும்போது காலேஜ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடு. எனக்கு போன் போட்டு சொல்ல வேண்டாம், உங்க அப்பனை நீ யார் கூடயோ லவ் பண்ணி ஓடி போயிட்டேன்னு சொல்லி நம்ப வச்சிடுறேன். மிஞ்சி மிஞ்சி போனா 2 மாசம் உன்னை தேடுவான், அதுக்கு அப்புறம் அழுத்து போய் உன்னை தேடுறத நிறுத்திடுவான். அப்போ டிசி உன்னோட மற்ற சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன், அது கூட நேரடியா வேண்டாம், எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கிறேன், அதுவரை நீ அங்க எல்லாரையும் பார்த்து பழகிக்க. ஏன் துலா, பத்திரமா இருந்துக்குவதானே என்றார் அவளின் தோள்களை தன் தோள்களோடு சேர்த்து அணைத்து கொண்டு. கண்டிப்பாமா. அப்ப சரி, இன்னைக்கே நான் என் நகையை அடகு வச்சு பணம் புரட்ட ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லி கொண்டு எழுந்து நிற்க அவர் விரலை விடாமல் பிடித்திருந்தாள் துலா. என்னடா பயமா இருக்கா? ஆமா, என்னை விட உன்னை நினைச்சு ரொம்ப பயப்படுறேன் என்றாள் துலா. பானுமதியிடம் அவள் மனம் கொண்ட வழிக்கான மருந்து இல்லையே. அமைதியாய் நின்றார். பானுமதியின் புறங்கையில் தன் முகத்தை புதைத்து கொண்ட துலா, பானுமா அந்த ஆள் ஒரு சாடிஸ்ட், என்ன காணனதும் முதல்ல உங்களதான் விசாரிப்பாரு, உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அடியும் உதையும் பாரபட்சம் இல்லாம கிடைக்கும், அது நமக்கு புதுசு இல்ல, இருந்தாலும் இப்ப இருக்க பிரச்சனை ரொம்ப பெருசு, இங்கிருந்து அந்த ஆள்கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறதுக்கு பேசாம என்னோடவே வந்துடுங்கம்மா, கஷ்டமோ நஷ்டமோ நாமளே சமாளிச்சுக்கலாம், எனக்கு நீங்க உங்களுக்கு நானு நிம்மதியா இருப்போம். எனக்கும் ஆசைதான், நீயே ஒட்டு புல்லு போல உதவி கேட்டு ஒரு இடத்துக்கு போற, உன்னோட தொத்து புல்லா நானும் வந்து உட்கார முடியுமா? நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதும் உரிமையா உன் வீட்டுல வந்து உட்காரறேன், அதுவரை இங்க இருந்துக்கிறேன். ஆனா அப்பா, உங்க அப்பா நம்மளை அடிப்பான் திட்டுவான், ஆனா கண்டிப்பா கொல்ல மாட்டான், நீ என்ன நினைக்காம உன் வாழ்க்கைய பாரு என்று சொல்லிக்கொண்டே பீரோவில் இருந்து ஒரு தங்கச்சங்கிலியை எடுத்தார். அது எப்படியும் 6 பவுனுக்கு குறையாமல் இருக்கும். பானுமதியின் அம்மா தனது மகளுக்காக சேர்த்து வைத்த 1-2 சொத்துக்களில் இதுவும் ஒன்று. அம்மாவை மனதிற்குள் நினைத்து வணங்கினார். நகையின் உருவில் இத்தனை வருடம் தன்னோடு இருந்த அவர் இனி அரூபமாக தன் மகளோடு இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்தார். விறுவிறுவென்று வாசல்படியை தாண்டிய நேரம், என்னம்மா பண்ண போற என்றான் முகிலன். வீட்டின் வாசல் பக்கத்து திண்ணையில் வேண்டுமென்றே அவ்வளவு நேரம் மறைந்து உட்கார்ந்திருக்கிறான் அவன். ஆத்தி, இந்த இம்சை எதையெல்லாம் ஒட்டு கேட்டுச்சோ எனும் பயத்தோடு மலங்க மலங்க விழித்தார். அவர் பரிதவிப்பை ரெட்டிப்பாக்கும் வகையில், அந்த தொல்லைய துலாவை மும்பைக்கு அனுப்ப போறீங்களா என்றான் வில்லத்தனமான சிரிப்போடு.
இடி விழுந்த மரம் போல நின்ற இடத்திலேயே சரிந்து விழுந்தார் பானுமதி. அத்தியாயம் 22. பானுமதி வாசற்படியில் வழுக்கி விழுவதை கண்டதும் விரைந்து ஓடி வந்தாள் துலா. முகிலன் இருப்பதை பார்த்ததும் அவளுக்குமே உலகம் இருள்வது போல் இருந்தது. பதின்ம பருவத்து பிள்ளை என்றாலும் அவன் பார்வைதனில் வேறு ஏதோ பக்குவம் இருப்பது போல் தெரிந்தது அவளுக்கு. அவள் தன்னை கண்டு கொண்டாள் என்று தெரிந்ததும் அவனும் தன் மனம் திறந்து பேசலானான். பானுமதியின் கைகளை பிடித்து கொண்ட முகிலன், பயப்படாதீங்கம்மா, என்னால உங்க திட்டத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்றான். இதுவரை உடலை விட்டு வெளியே உலாவிக் கொண்டிருந்த அவரின் உயிர் முகிலன் உதிர்த்த வார்த்தைகளை கேட்ட பிறகு மீண்டும் கூட்டிற்குள் வந்து அடைந்தது. துலா, உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நானும் இதே தப்பதான் செஞ்சேன். பொறுமையா யோசிச்சு பார்க்கும்போதுதான் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன போலவே அப்பாவும் தப்பு பண்றாரு. அவரை எதிர்த்து பேச நம்மளால முடியாது. அப்படியே பேசினாலும் அவர் கேட்க போறதும் கிடையாது. நீ அம்மா சொல்றது போல மும்பைக்கு போயிடு. நான் கொஞ்சம் பெரியவனா வளர்ந்ததும் அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துடுவேன். உன்னையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்குவேன் என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில். துலா பாசமாய் தன் தம்பியை கட்டி அணைத்து கொள்ள பானுமதியோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தார். முகிலன், எனக்கு உங்க பயம் புரியுதுமா. என்ன நம்புங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போதைக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். என்ன நினைச்சு பயப்படாம தைரியமா இருங்க. நாம கொஞ்சம் சொதப்பினாலும் அப்பா உசாராயிடுவாரு. அக்காவை பத்திரமா மும்பைக்கு அனுப்பி வைக்கணும்ல, அதனால பயத்தை வெளியில காட்டிடாதீங்க. சேர்ந்து சமாளிப்போம் என்று உறுதிமொழி தந்தான். அந்த நொடியில் இருந்தே அவர்கள் படை இன்னும் பலமாகிவிட்டது. எண்ணியதை போல கடகடவென அனைத்து ஏற்பாடுகளும் நிகழ்ந்தேற துலா பயணிக்க வேண்டிய நாள் வந்தது. அன்றுதான் அவளின் கடைசி பரீட்சையும் கூட. தோழிகளிடம் இலைமறை காயாய் விஷயத்தை சொல்லி இருந்தவள் இன்று முழுவதுமாக போட்டு உடைத்து விட்டாள். இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்ட தோழியை எதை சொல்லி தேற்ற முடியும் அவர்களால்? தன்வி, அங்க போய் சீக்கிரம் ஹிந்தி கத்துக்கோ. நாங்க படிச்சு முடிச்சதும் எப்படியாவது அடம் பிடிச்சு மும்பைல வேலைக்கு சேர்ந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த குறையும் இல்லாம கண்டினியூ பண்ணலாம். துலா, கண்டிப்பாடி, நான் எந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சு வச்சிருப்பேன். அதே போல நீங்க வேற ஊருக்கு போனாலும் எனக்கு தகவல் சொல்லிடணும். நகுனா, கண்டிப்பாடி. ஆமா, அந்த தினேசுக்கு இதனால ஏதாவது ஆபத்து வருமா? துலா, அவனோட ஏற்கனவே பேசிட்டேன். அவனும் இன்னைக்கு தான் அம்மா அப்பாவோட வெளியூர்ல இருக்க தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறான். லீவு முடிஞ்சு காலேஜ் ஓபன் பண்ணும்போது தான் திரும்பி வருவானாம். அதுக்குள்ள என் பிரச்சனை ஆறி அளந்து போயிடும். அவனுக்கும் அவன் அப்பா அம்மாவுக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. தன்வி, நீ எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்றேன்னு எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் மனசுக்குள்ள படப்படன்னு அடிச்சுக்குது. உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்களை கூப்பிடு, உடனே செய்வோம் என்றுரைக்க அடுத்த நொடியே அவர்கள் இருவரையும் தாவி அணைத்து கொண்டாள் துலா. அன்று மாலைதான் அவளுக்கு ட்ரெயின். அதுவரைக்கும் கல்லூரியில் இருந்துவிட்டு ரயிலுக்கு ஒரு மணி நேரம் முன்னதாக புறப்பட்டு போனாள். பயணத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களும் அவள் கல்லூரி பையிலேயே இருந்த காரணத்தால் சற்று தைரியமாகத்தான் இருந்தாள். ரயில் புறப்படுவதற்கு இன்னும் சில வினாடிகள் தான் இருந்தது. அம்மாவுக்கு ஒருமுறை தன் ரகசிய எண்ணில் இருந்து பேசிவிடலாம் என தோன்றியது. அது ஆபத்து என்று தெரிந்தாலும் பாவப்பட்ட பெண்மணம் தன் அன்னையிடம் விடைபெற வேண்டி தவியாய் தவித்தது. கடைசி கடைசி என்று அழைத்து விட்டாள். அதுவே அவளுக்கு வினையாகி போகுமா? ஆம். அங்கே அழைப்பை எடுத்தது சக்கரவர்த்தி. துலா பரீட்சை நேரம் முடிந்த பின்பும் வீட்டுக்கு வரவில்லை. சக்கரவர்த்திக்கு ஏதோ சரியில்லை என்று தெரிந்துவிட்டது. உடனடியாக வீட்டிற்கு போய் பானுமதியை உண்டு இல்லை என்று புரட்டி எடுத்து விட்டார். அவர் கடைசி வரை வாயை திறக்கவே இல்லை. அவளை வெறிகொண்டு தேடிக்கொண்டிருந்தவருக்கு அவள் தோழிகளின் நினைவு வந்தது. அங்கு போய் விசாரிக்கலாம் என்று புறப்பட்டு கொண்டிருந்தார். பானுமதியின் செல்போனுக்கு நிச்சயம் அழைப்பு வரும் என்று அதை தன் கையோடு தூக்கி கொண்டு போனார். அவர் நினைத்தபடியே அழைப்பு வந்தது. அழைப்பு எடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அங்கே ட்ரெயின் சத்தமிட்டு அலற சக்கரவர்த்தியின் போலீஸ் புத்தி மிக சுலபமாக அவள் இருக்கும் இடத்தை இனம் கண்டு கொண்டது. அதன் பிறகு அவள் பயணிக்கும் ரயிலின் விவரத்தை சேகரிப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியமாகவே இருக்கவில்லை. ரயில் ஏற்கனவே கிளம்பி விட்டது என்று தெரிந்ததும் அலைந்து திரிந்து தேட தோன்றவில்லை அவருக்கு. துரதிருஷ்டவசமாக நம் அவள் பயணிக்கும் ரயில் ஆந்திரா வழியாக பயணிக்க மந்திரியின் விசுவாசி சிவகிரியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு ஆசுவாசமாக அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க போய்விட்டார். இனி எந்த பிரச்சனையும் இல்லை எனும் நிம்மதியோடு உறங்கிக் கொண்டிருந்த துலாவை துளி பயமின்றி ரயிலுக்குள் புகுந்து தூக்கி போனது மந்திரியின் அடியாட்கள் படை. தன் வலுவான கரத்தால்
பூவை அவளின் வெண்பஞ்சு தேகத்தை வழிநெடுக இழுத்து கொண்டு போனான் சிவிகிரி. அவளின் கதறல் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை போலும். ஒரு பங்களாவிற்குள் அவளை கூட்டிச் சென்ற சிவிகிரி, எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அப்பனையே ஏமாத்திட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவ? இது எங்க ஊரு, சுத்துப்பட்டி முழுக்க எங்க ஆட்கள் தான் இருக்காங்க. எங்களை மீறி நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். உசுறு மேல ஆசை இருக்குல்ல, அப்போ ஒழுங்கா ஒரு ஓரமா உட்காரு என மிரட்டினான். துலாவுக்கு தொண்டை குழி வறண்டு போய் கிடக்க பதில் பேசவும் திராணியற்று பயந்து நடுங்கினாள். சிவிகிரி, எங்க அண்ணன் இன்னும் நாலு நாள்ல துபாயில இருந்து திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் அடக்க ஒடுக்கமா இந்த ரூம்குள்ளேயே இருந்தா மூணு வேளையும் மூக்கு பிடிக்கிற அளவு சோறு கிடைக்கும். நீ பாட்டுக்கு தின்னுட்டு தின்னுட்டு தூங்கலாம். அண்ணன் வந்ததும் நேரா இங்கதான் வருவாரு. அவரோட அன்பா ஆசையா பேசி பழகு. அவர் உன்னை மன்னிச்சு விடவும் வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாத சீன் போட்டேனா நீ கனவுலையும் நினைக்காத கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்றவன் அரைக்கதவை அரைந்து சாத்தினான். எந்த ஊர் என்று அனுமானிக்க முடியாத இடம். இருள் சூழ்ந்த இடத்தில் பங்களா. பங்களாவை சுற்றிலும் காவலாட்கள். அடைத்து வைக்கப்பட்ட அறை. அறைக்குள்ளேயே இருந்தும் தாழ்பால் போடவும் வசதி இல்லாத கதவு என்று ஒட்டுமொத்த உலகமும் அவளுக்கு எதிராய் நின்றது. எப்போதும் ஓடி வந்து காப்பாற்றும் சமர் இப்போதெல்லாம் வருவதே இல்லை. அவளையும் அவள் தோழிகளையும் கை நீட்டி அடித்து விட்டான் எனும் காரணத்தால் துலாவும் இந்த நிமிடம் வரை அவனை கூப்பிடவில்லை. இப்போதும் பழைய வீம்போடு உட்கார்ந்திருக்க முடியாதே, அவனை கூப்பிடுவது எனும் முடிவுக்கு வந்தாள். சமர், அறை எங்கிலும் நிசப்தம். சமர், பிளீஸ் ஒரு வார்த்தை பதில் சொல்லு. எனக்கு உன்னோட உதவி தேவை, என்னை காப்பாத்த வரமாட்டியா? இங்க பாரு, நீ வரலனா நான் இந்த ஃபேன்ல தூக்கு போட்டுக்குவேன். உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதுக்காகத்தான் என்னை சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும். நாம பேசுவோம், வா சமர். நான் பேசுறத நீ கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். பிளீஸ் உதவி பண்ணு சமர். இதற்கு மேலும் கெஞ்ச முடியாது என்று தோன்ற விருட்டென சேரை நகற்றி போட்டு அதன் மேல் ஏறினாள். துப்பட்ட அவள் ஃபேனோடு தூக்கு மாட்ட அவள் கழுத்தை நுழைக்கும் வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சமர். தொங்கிடு வேண்டா என்று இறுதியாய் ஒரு முறை அரைக்கூவல் விடுத்து பார்த்தாள். பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை சமர். மூச்சை இழுத்து பிடித்து கொண்ட துலா தன் வலது காலால் சேரை உதைத்து தள்ளினாள். அடுத்த நொடியே அவளின் துப்பட்டா ஃபேனில் இருந்து அறுந்து போனது. மட்ட மல்லாக்காக தரையில் விழுந்து விட்ட பேதை எம்மா என்று அலறி துடித்தாள். அவள் வலியோடு உருள்வதை பார்த்து சிரித்த சமர், என்ன டிக்கி பழுத்துச்சா என்றான் கிண்டலாய். வலியை விட கோபம் கூடி போக, அறிவிருக்கா, உன் கூட தானே இவ்வளவு நேரம் பேசுன, இங்க தானே இருக்க. ஆனா உன்னோட பேச விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல என சகட்டு மேனிக்கு வசை மாறி பொழிந்தாள். நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து சேவகம் பண்ண நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? திமிர் தெரிக்க வந்தது அவன் பதில் வார்த்தைகள். அட்லீஸ்ட் சண்டை போடுறதுக்காவது வந்திருக்கலாம்ல, அதுக்கு கூட நீ லாய்க்கில்ல. அப்புறம் ஏண்டா என்ன காப்பாத்தி தொலைக்கிற? டாவா, நீ இன்னும் திருந்தல, நான் போறேன். ஐயோ சார், பிளீஸ் போகாதீங்க சார். சமர் சார், என்னை விட்டுட்டு போகாதீங்க சார். படார் என்று கதவை திறந்து கொண்டு வந்த சிவிகிரி, நினைச்சேன் டம்முனு சேர் விழுந்த சத்தம் கேட்டதுமே இது உன் வேலைதான்னு நினைச்சேன். ஐயோ பாவம், பொம்பளை புள்ள ஆசை தீர அழுகட்டும்னு தனியா விட்டேன்ல, எனக்கு இது தேவைதான் என்றவன் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு போனான். அகன்று விரிந்திருந்த ஹாலின் ஓரத்தில் ஒரு கயிறு கொண்டு அவள் கைகள் கட்டப்பட்டது. இனி எப்படி தூக்கு போறேன்னு பாத்துடுவோம் என்று மிரட்டி விட்டு போனான். இது என்ன பிஸ்கோத்து, என் சாவை தடுக்க உனக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். இம்மி தூண்டு கைத்தை வச்சுக்கிட்டு ஓவரா பேசுற என மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டாள் துலா. அடிக்கடி ஆட்கள் வருவதும் போவதுமாய் இருந்த அவ்விடம் அவள் நினைத்ததை விடவும் பாதுகாப்பற்றதாய் இருந்தது. வருவோரும் போவோரும் பார்வையால் அவள் தேகம் மேய்ந்தால் அவளும் எவ்வளவு நேரம்தான் பொறுத்திருப்பாள்? சமர் சார், சமர் சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யற, பிளீஸ் என்னை இங்கிருந்து காப்பாத்துங்க என்றவள் விழியில் இருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்து சிதறியது. என்ன சொன்னாலும் செய்வியா என்றவனின் குரலில் என்ன இருந்தது? மிரளும் பார்வையோடு தலையாட்டினாள் பாவை. அத்தியாயம் 23. கற்றை கூந்தல் காற்றில் ஆட காரில் பயணித்துக் கொண்டிருந்தாள் துலா. ஆம், ஒற்றை வினாடியில் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அடித்து உதைத்து தூக்கி எறிந்துவிட்டு அவளை தன்னோடு கூட்டிச் செல்கின்றான் சமர். அவள் சம்மதம் சொன்ன அடுத்த கணமே அரூபம் தன்னை துறந்து முதன் முதலாக அவள் முன்னால் முழு உருவமாய் நின்றான். 6 உயர கிரேக்க சிற்பத்தை விழிவிரிய பார்த்தாள் துலா. நிச்சயம் ஒற்றை கையால் ஒரு முழு கேஸ் சிலிண்டரை தூக்கி போடுவான்.
அத்தனை பெரியதாய் இருந்தது அவன் புஜங்கள். தோள்களை தாண்டி புரளும் கேசமும் தொட்டால் வழுக்கும் தோளும் துளியும் இரக்கமில்லாத பார்வையும் என உலக நியதிகளுக்கு அப்பாற்பட்டவனாய் இருந்தான் சமர். நீங்க யாரு? சந்தேகமும் குழப்பமுமாய் கேட்டாள். சிச்ச, அதுவே தெரியாதல்ல உனக்கு. என் பேரு ஆதி சமரேந்திரா. ஒரு முக்கியமான வேலைக்காக சென்னைக்கு வந்தேன். என் வேலையை முடிக்க எனக்கு ஒரு கன்னி பொண்ணு வேணும். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணேன். அவங்க குணம் கொஞ்சம் கூட செட் ஆகல. நீ கொஞ்சம் தைரியமான பொண்ணாயிருக்க, சோ உன்னை செலக்ட் பண்ணின. அவனை ஏற இறங்க பார்த்து துலா, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? அலாவுதீன் படம் பார்த்திருக்கியா? ஆமா. அது போல நீ ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுத்ததும் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க போயிடுறேன். ரொம்ப ஆபத்தான இடமோ? ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம்தான். பட் என்னால அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. நீ சுலபமா போயிட்டு வரலாம். சம்மதமா? சம்மதம்தான். எப்ப எடுக்கணும்? வர்ற பௌர்ணமிக்கு. ஏன்பா, இன்னும் 20 நாள் இருக்கே. அது வரைக்கும் என் அப்பா கண்ணுல படாம இருக்க நான் என்ன பண்றது? நாம எந்த ஊருக்கு போனாலும் ஆள் வச்சு தூக்கிட்டு போயிடுவாரு. இப்ப கூட அப்படித்தான் நடந்தது. நான் இருக்கேன்ல, உன்னை பாத்துக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு அந்த பொருளை எடுத்து கொடுத்தா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? முட்டாள், நான் இப்போ உனக்கு பண்ற இந்த உதவிக்காகத்தான் உன்னை எனக்கு ஒரு வேலை செய்ய சொன்னேன். அதையே மறந்துட்டியா? நாக்கை கடித்து கொண்ட துலா, சமர் சார், உங்களுக்காக உயிரையே பணயம் வைக்கிறேன். எனக்கு நீங்க கொஞ்சமே கொஞ்சம் பணம் கொடுத்து உதவக்கூடாதா? நானும் என் பானுமாவும் எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்குவோம். 10 லட்சம் போதுமா? 10? எப்படிங்க 10? ஒரு பெட்டிக்கடை வைக்க கூட 20 லட்சம் தேவைப்படுது. தங்குற செலவு, படிப்பு செலவு எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா என்று இழுக்க, 50 போதுமா என்றான் அவன். ஐயோ, தாராளம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லித்தரேன் என்றவன் அவளை காரில் தூக்கி போட்டுக்கொண்டு திக்கு திசை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருந்தான். இரவு பொழுது முடிவுக்கு வர ஆதவன் அழகாய் கிழக்கில் எழுந்து நின்றான். சுமாராக 6 மணி நேரம் கார் ஓட்டியிருந்த சமர் ஒரு ஆற்றங்கரையின் அருகில் வண்டியை நிறுத்தினான். நிறமில்லாத நீர்நிலை செஞ்சூரியனின் அனுகிரகத்தால் பொன்வண்ணமாய் ஜொலித்தது. அருகில் அணிச்ச மலராய் உறங்கிக் கொண்டிருந்த அழகியை பார்த்தான். டெடிபியரை நெஞ்சோடு கட்டிப்பிடித்தபடி உறங்கினாள் அவள். அந்த பங்களாவில் இருந்து சுட்டு கொண்டு வந்ததுதான் இந்த டெடிபேர். அலங்காரத்திற்கு என்று வைத்திருந்த ஆளுயிர டெடியை பார்த்ததும் பிடித்து விட்டது துலாவுக்கு. ஆனதாச்சு, இதையும் தூக்கிட்டு போவோம் என்று எண்ணியவள் அதை கையோடு கடத்தி கொண்டு வந்து விட்டாள். அவள் அந்த பொம்மையை மார்பு குழிக்குள் புதைத்திருந்த விதமும் அவள் அணைப்பில் அது துவண்டு கிடந்த நிலையும் பார்த்து அருகில் இருந்த ஆண்மனம் மெலிதாய் சபலப்பட்டது. உயிர் தெளிந்த ஆதவனின் கதிர்கள் அவள் கண்ணிமையை தொட்டு தலைவிட தன் பட்டாம்பூச்சி இமைகளை திறந்தாள் துலா. கண் விழித்ததுமே பக்கத்தில் இருப்பவன் பார்வை பார்த்து வீல் என்று அலறிவிட்டாள். ஏய், ஏன் கத்தற? நீ ஏன் உருன்னு முறைச்சுக்கிட்டு பாக்கற? என் பார்வையே அப்படித்தான். நடுவுல சார நீ வா போன்னு சொன்னியா? ஆளை முழுங்கறது போல பார்த்து முழிச்சா கொஞ்சுவாங்களா? இத பாரு, நீ அழகான பொண்ணுதான். சன்லைட்ல அழகா இருந்ததால லைட்டா உன்னை சைட் அடிச்சிட்டேன். அதையும் மறுக்காம ஒத்துக்கிறேன். பட் என்ன திட்டுற அளவுக்கு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஒழுங்கு கிடையாது. தெருவுல போற கிளவ முதக்கொண்டு ஒருத்த விடாம சைட் அடிச்ச மட்டமான கூட்டம் நீங்க என்று சொல்லிக்கொண்டே காரில் இருந்து இறங்கி விட்டான். யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? டெடிபேரியும் விடாம தோளில் தூக்கி கொண்டு வெளியேறினாள் துலா. பொண்ணுங்க சும்மா ஜாலிக்கு பார்த்துட்டு போயிடுவோம், ஆனா பசங்க அப்படியே பாய் விரிச்சு படுத்துடுவோம். குறுக்க பேசாத, பசங்க விடாம பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வருவாங்க. அட்ரஸ் தெரிஞ்சு போச்சுன்னா வேற வேணையே வேண்டாம். லவ் பண்ணலன்னா ஆசிட் அடிப்பானுங்க, லவ் பண்ணுனா கத்தி எடுப்பானுங்க. நாங்க அப்படியா? அம்மிக்கலை மட்டும்தான் போடுவீங்க. அது சில இடத்துல நடக்கும், அதுவும் சொந்த புருஷ மேலதான். உங்களை போல இன்னொருத்தன் வீட்டு பிள்ளைய காதலுக்காக கொல்ல மாட்டோம். இந்தியாவில காதலுக்காக எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு இப்பவே நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டவா? மத்தவங்க எப்படியோ, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த பயணியும் ஃபாலோ பண்ணது கிடையாது. அதுலயும் நான் எவ மூஞ்சியும் 3 செகண்டுக்கு மேல பார்த்தது கிடையாது. அவள் ஆக்ரோசமாக சண்டை பிடித்து கொண்டிருக்க இவன் சட்டையை கலற்றி அவள் மேல் தூக்கி எறிந்தான். காற்றில் ஒரு பட்டம் போல பறந்து வந்து அது மிக சரியாய் அவள் தலைமேல் விழுந்தது. முதல் முறையாக ஆண் வாசத்தை சுவாசித்தது அவள் நாசி. ஆத்தங்கரையில ஆளே இல்ல, நீ ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோ, நான் குட்டியா ஒரு குளியில போடுறேன். கை கெட்டும் தூரத்தில் இருந்த மீசை அவளின் ஆசை மனதில் மித வெப்ப மண்டலத்து சூட்டை உருவாக்கிற்று.
வாலிபத்தின் வனப்போடு அவன் வயிற்றில் இயற்கை வரைந்திருந்த வரி வரியான கோடுகள் வளையல் கரங்களை தன் பக்கமாய் சுண்டி இழுத்திற்று. பேச வந்த வார்த்தை தொண்டை குழிக்குள் சிக்கிக் கொள்ள ங எனும் தோரணையில் நின்றாள் பெண்மையில். அவளிடம் வந்தவன் 3 செகண்டுக்கு மேல எவனையும் ரசிச்சது கிடையாதுன்னு சொன்ன, இப்ப என்ன ஆச்சு என்றான் குறுநகையோடு. அந்த புன்னகையில் நிச்சயம் அன்பு இல்லை, உன் கண்களை வென்று விட்டேன் பாரடி கண்ணே எனும் கர்வம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. அடுத்த கட்ட தாக்குதலாய் அனுமதி கேட்காமல் அவள் தோள்களில் கை போட்டு சாய்ந்து நின்றான். அவன் உரசல் அவளுக்குள் உஷ்ணத்தை கிளப்பிவிட வெடுக்கென அவனை தள்ளி விட்டு விட்டு தூரமாய் ஓடினாள். ஏய் தனியா போகாத, ஆத்துக்குள்ள நிறைய முதல கிடக்குது, உன்னோட கம்பேர் பண்ணும்போது முதலையே பெட்டர். திரும்பி பார்க்காமல் ஓடியபடி வேண்டுமென்றே சத்தமாக திட்டுவது அவன் செவிகளுக்கும் சென்று விழுந்தது. துலாவின் உருவத்தை தனக்குள்ளாக மறைக்கும் அளவு ஒரு பெரிய சைஸ் பாறை இருந்தது அங்கே. அதன் பின்னால் மறைந்து நின்று கொண்டு மெதுவாய் எட்டி பார்த்தாள். சமர் சற்று தூரம் தள்ளி இருந்த பாறை மேல் ஏறி நின்று தலை சிறந்த நீச்சல் வீரனை போல தொபுகுடீர் என்று தண்ணீரில் குதித்தான். நீருக்கு அவன் மேல் அளவு கடந்த காதல் போலும் விரைவாக தன்னுள் இழுத்து கொண்டது. ஷப்பாடா, நம்ம பக்கம் வரல. நெற்றியில் மலர்ந்திருந்த வியர்வை துளிகளை புறங்கையால் துடைத்தெடுத்தாள். போற இடத்துக்கெல்லாம் என்ன ஏண்டி இழுத்துட்டு போற என்பதை போல பாவமாய் முழித்தது அவள் கையில் இருந்த டெடிபியர். அதை பக்கத்தில் இருந்த பாறை மேல் குப்பர் படுக்க வைத்துவிட்டு நீருக்குள் இறங்கினாள். பள்ளம் மேடு தெரியும் அளவிற்கு தெளிவாய் இருந்தது ஆற்று நீர். குளிரும் தண்ணீரில் முகம் கைக்கால் கழுவியதும் முன்பிருந்த களைப்பும் குழப்பமும் ஒரு சேர அவளை விட்டு அகன்று போனது. பாவி பையன், பார்வையாலேயே பயமுறுத்துறான், இவனை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாதோ, அந்த சிச்சுவேஷன்ல இவனை விட்டா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, இப்படியே சமாளிப்போம், ஓவரா சேட்டை பண்ணனா இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுட வேண்டியதுதான். ஆற்றங்கரையில் ஆகாயத்தை பார்த்து தனியாக பேசிக் கொண்டிருந்த துலாவை பார்த்தான் சமர். ஓசை இல்லாமல் அவள் பின்னால் வந்து ஊ என்று கத்தினான். ஆ என்று ஆற்று படுகையை அதிரும்படி அலறியவள் அந்த பதற்றத்திலேயே தண்ணீருக்குள் விழுந்தாள். அவள் அணிந்திருந்த காட்டன் சுடிதார் நொடியில் ஈரத்தை தன் அங்கம் எங்கும் அணிந்து கொண்டது. அதிகாலை குளிரில் ஈர உடையோடு தேகம் நடுங்க இருவெளியால் எதிரியின் மீது அக்கினியை கக்கினாள். இதழ் சுளித்து சிரித்த சமர் நல்லா குளிச்சியா என்றான் நக்கலாய். ஏண்டா பாவி என்பதை போல ஒரு பார்வை பார்த்தாள். நத்திங், எனக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, இப்ப ஈரத்தோட எப்படி டிராவல் பண்றது, வழியில ஏதாவது ஒரு கடையில ட்ரெஸ் வாங்கி தரேன், இல்லனாத்தான் என்ன இப்படியே இருந்துக்கையே. ஒற்றை புருவம் உயர்த்தி அவன் நின்றிருந்த விதம் அவளுக்குள் உண்மையாகவே பயத்தை உருவாக்கி இருந்தது. சமர், உன் வேலைய முடிக்க கன்னி பொண்ணு தானே வேணும்னு சொன்ன, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு, உன்னை டீஸ் பண்றதுல ஏனோ சந்தோஷமா ஃபீல் பண்ற, மேபி உங்க அப்பாவுக்கும் இப்படித்தான் இருந்திருக்குமோ. இந்த விளையாட்டை நீ கண்டினியூ பண்ணனா உன்னை விட எங்க அப்பாவே மேல்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும், பரவாயில்லையா? அழுத்தமாக அவள் முகம் பார்த்தான். எனக்கு வேற ட்ரெஸ் வேணும், ஆத்தங்கரையில உங்க தாத்தா பொட்டிக்கு வச்சிருப்பாரு, போய் வாங்கிக்க. மேஜிக் பண்ணி ட்ரெஸ் வரவை, இல்லனா ஜன்னி வந்து ஒரே அடியா போய் சேர்ந்துடுவேன் என்று தோள்களை குலுக்கினாள். கோபமாய் தன் பின்னந்தலையை கோதியவன் இறுதியில் அவளுக்கென ஒரு ஆடையை தந்து விட்டான். தேங்க்ஸ் சமர் சார். வெறுப்போடு வேகமாக காருக்கு அருகே வந்த சமர் தன் செல்போன் மூலம் அருளுக்கு அழைத்தான். இவ ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா, நம்ம விருப்பத்துக்கு படிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல தெரியுது, நீ உடனே அடுத்த ஸ்டெப் வேலைகளை ஆரம்பி. அருள், புரிஞ்சுது, வேலையை முடிச்சுட்டு உனக்கு தகவல் அனுப்புறேன் என்றான் உறுதியாய். இது தெரியாமல் அந்த பக்கம் டெடி பியரை குப்பரை கவுத்து விட்டு உடைமாற்றி கொண்டிருந்தாள் துலா. இன்னொரு பக்கம் ராமநாதன், அவ பொம்மையை தூக்கிட்டு போற வர என்னடா புடுங்கிட்டு இருந்தீங்க என்று தன் அடியாட்களை வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தார். சிவிகிரி, நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும், அவளை காப்பாத்த வந்தவன் பேய் மாதிரி அடிக்கிறான்னா தெலுங்கு படமா பாப்பான் போல, ஒவ்வொரு அடிக்கும் நம்ம பயலுக ஒவ்வொரு திசையில போய் விழுந்தானுங்க, கதை அடிக்காம அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு, பொம்மை மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் போச்சு என்று தலையில் கை வைத்து கொண்டார். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஆளுங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க, ஆந்திரால இருக்கிற எல்லா டோல் கேட்டுக்கும் தகவல் அனுப்பியாச்சு, அந்த வண்டியை எங்க பார்த்தாலும் கைமா பண்ணிடுவாங்க, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள பாசிட்டிவ் பதில் வரலனா என் கழுத்தை நானே வெட்டிக்கிறேன்னா என்று ஆக்ரோசமாக சூளுரைத்தான் சிவிகிரி. 24 சமர் அவளுக்கு தந்திருந்தது ஃப்ராக் வகையரா ஆடை.
அதுவோ உன் முழங்கால் வரை வந்ததே பெரிய விஷயம் என்று தன் முதலாளியைப் போலவே மேல் பக்கமாக முறுக்கி கொண்டு போனது. பாவி பையன் பழி வாங்கிட்டான். புலம்பிக் கொண்டே தன் உடைமைகளையும் குப்புறப்படுக்க வைத்திருந்த டெடிபியரையும் தூக்கி கொண்டு வந்தாள். லுக்கிங் கியூட், ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கிற. அவன் வேண்டுமென்றே வம்பெழுப்பது புரிய வக்கணைத்து விட்டு பின்னிருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். இருவருக்கும் இடையில் இருக்கும் இந்த அரையடி தூரத்தினை அந்த 6 அடி உருவம் தாண்டாது என்று நினைப்பது என்ன விதமான மனநிலையோ. கார் புறப்பட்டதும் முகத்தில் முத்தமிடும் எதிர்காற்றில் கூந்தலை உலர வைத்தாள். சோதனையே அங்குதான் ஆரம்பித்தது. படபடவென காற்றடிப்பதால் பாவாடையும் பட்டம் போல் பறக்க நினைத்து அவ்வப்போது மேலே எழும்பி அழுச்சாட்டியம் செய்தது. துலா டெடிபியரை மடியில் வைத்து பாவாடையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாள். ஆனால் ஒவ்வொரு பிரேக்கிலும் டெடி தன் பிடிமானத்தை விலக்கிக் கொள்ள பாவாடை அவள் பிடிக்குள் அடங்க மறுத்து ஆர்ப்பரித்துக் கொண்டே இருந்தது. சமரும் அத்தனை சுலபத்தில் அவளை விடுவதாக இல்லை. காரின் கண்ணாடி வழியை நொடிக்கு 100 முறை அவள் முகம் பார்த்தான். அவன் ரோட்டை பார்த்ததை விட அவளை பார்ப்பதுதான் அதிகமாய் இருந்தது. இன்னொரு தரம் இந்த பக்கம் பார்த்தா கண்ண தோண்டிடுவேன். நீ எல்லாம் கழுவுற மீன்ல நழுவுற மீனு. உன்னை கண்காணிக்காம விட்டா அப்படியே கார் கதவை திறந்து வெளியே குதிச்சிடுவ. அதுக்காக தான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன். அக்மார் நல்லவன் போலவே பேசினான். ஓடுற வண்டியிலிருந்து குதிக்க எனக்கு ஒன்னும் பைத்தியம் இல்ல. நீ ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டு. சொல் பேச்சு கேட்கின்ற ஜீவராசியா அது? முன்பை விட அதிக நேரம் அவளையே பார்த்தான். என்ன பார்க்காதேன்னு சொல்றேன்ல, பார்வைங்கிறது மனித மிருகங்களோட பிறப்புரிமை என்று கூறிய அடுத்த நொடி முன்பக்கமாக எம்பி நகர்ந்து அவன் கழுத்தை நெரித்தாள் அவள். ஏ விடுடி. விடமாட்டேன் உன்ன என்று உருமியவன் ஸ்டியரிங்கை இடம் வளமாக சுழற்றினான். கார் சாலையின் இடது மூளைக்கும் வலது மூளைக்கும் மாறி மாறி முத்தம் கொடுத்து கொண்டே பயணித்தது. உடலில் வலு இல்லாத காரணத்தால் தன் இருப்பிடத்தை விட்டு இங்கும் அங்கும் அசைந்தாடினாள் துலா. சடுதியில் சமர் காரை ஒரு சுழற்று சுழற்றி சடன் பிரேக் போட படக்கென காருக்குள்ளேயே விழுந்து விட்டாள். அம்மா முதுகு போச்சே, நல்லா வேணுண்டி உனக்கு. சமர் சார் எழுந்திருக்க முடியல, தூக்கி விடுங்களேன்ல. உருமாறக்கூடிய திறமை இந்த உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படியா, தேங்க்யூ என்றவள் ஷேக் ஹேண்ட் கொடுப்பதை போல கை நீட்டினாள். பட்டென அவள் கையில் ஹைஃபை அடித்து விட்டான் சமர். சதிகாரா சத்தமாக புலம்பினாள் துலா. ஹஹா வாய் விட்டு சிரித்தான் சமர். அவன் புன்னகையில் என்ன இருந்தது? வலியையும் அவமானத்தையும் மீறி துலாவின் கிறுக்கு மனம் அந்த கிராதகனை சில நொடிகள் ரசித்து திரும்பியது. ஊருக்கு தான் உபதேசம் போல இல்லையா துலா? காந்த பார்வையை கன்னிகை மேல் வீசினான். பேச்சற்று போனவள் இருந்த இடத்திலேயே இன்னும் கொஞ்சம் பதுங்கிக் கொண்டாள். இதழ் வளைத்து சிரித்தவன் காரை ஓட்டுவதில் கவனமானான். அதுவரை ஆள் அருவமற்று இருந்த அந்த சாலையில் திடீரென அடுத்தடுத்து 3 வாகனங்கள் அவர்கள் பின்னால் புயல் வேகத்தில் வந்தது. அதில் இருப்பவர்களின் தரத்தை அவர்களின் கரங்கள் சுமத்திருக்கும் பொருட்களை வைத்தே உணர முடிந்தது. ஆள் தெரியாமல் வந்துவிட்டார்கள். இனி அவர்கள் சிரம் அந்த உடலோடு இருக்க போவதில்லை. துலா அப்படியே சீட்டுக்கு அடிப்பக்கம் தள்ளிப்படுத்துக்கோ. கையில இருந்த டெடிபியரையும் எடுத்து வச்சுக்கோ. ஏன் சொன்னா தான் செய்வியோ? மிரட்டலாக வந்தது அவன் குரல். இதுவரை அவளோடு சரிக்கு சமமாக சண்டை போட்ட சமர் இல்லை இது என்று புரிந்து போனது துலாவுக்கு. அடுத்த கணமே அவள் டெடியை தன் பக்கம் இழுத்து போட்டு அணைத்துக் கொள்ள சமர் காரின் வேகத்தை 3 மடங்கு அதிகப்படுத்தினான். ஓடனா மட்டும் விட்டுருவேனா என்று சொல்லாமல் சொல்வதை போல பின்னால் வந்த வாகனங்களும் தங்களின் வேகத்தை அதிகப்படுத்தியது. எதிரில் வரும் அப்பாவிகளை பற்றி துளியும் கவலை இல்லாமல் சீறி பாய்ந்தன 4 வாகனங்களும். பாலிவுட் ஹாலிவுட் படங்கள் தோற்று போகும்படியான ரன்னிங் சேசிங் காட்சிகள் அங்கே நிகழ்ந்தேறியது. ஊரை நெருங்கிவிட்டதற்கு அத்தாட்சியாய் வயல்வெளிகள் மறைந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் தென்பட துவங்கியது. சற்றே தன் வாகனத்தின் வேகத்தை குறைத்து அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் சமர். இடமும் வளமும் சிற்சில சிறிய பாதைகள் வர நெடுஞ்சாலையை விடுத்து இடது பக்கமாக நீண்டு சென்ற சிறிய பாதைக்குள் காரை செலுத்தினான். அவன் பயந்து விட்டதாக நினைத்து படுவேகமாக பின்னாலேயே ஓடி வந்தது அடியால் கூட்டம். அடர்ந்து செழித்து வளர்ந்திருந்த ஆலமரத்தின் அருகினிலே தன் காரை நிறுத்தினான் சமர். தலை தட்டும் தூரத்தில் வளர்ந்திருந்த கிளைகளும் திரைச்சீலை போல படர்ந்திருந்த விழுதுகளும் அன்னை முந்தானைக்குள் மறையும் பிள்ளை போல வந்து நின்ற காரை அரவணைத்து உள்வாங்கிக் கொண்டது. அந்த மரத்திற்கு அருகிலேயே வந்து நின்றன மற்ற வாகனங்களும். ஏண்டாடே உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என கிண்டல் செய்தபடி ஆயுதங்கள் சகிதம் கீழே இறங்கினார்கள். சமர்
துலா, 5 நிமிஷம் அப்படியே கண்ண மூடி படுத்துக்கிறியா? சரிங்க சமர் சார், நீ பொழைச்சுக்குவ. வெறும் கையோடு எதிரிகளை எதிர்க்க போனான் விவகாரம் பிடித்தவன். மலைப்பாறை போன்ற இறுகிய தோல் கொண்டவனை இரும்பினால் ஆன ஆயுதங்கள் என்ன செய்து விட முடியும்? அவனை எதிர்க்க வந்தவர்கள் அத்தனை பேரும் திசைக்கொருவராய் பறந்தார்கள். அவன் அடிக்கும் அடியில் முன்வரிசை வீரர்கள் ரத்தம் கக்கி சாவதை பார்த்து பின்வரிசையில் இருந்தவர்கள் எல்லாம் பின்னங்கால் புடதியில் அடிக்க திரைத்து ஓடினார்கள். கரும்பு வயலுக்குள் புகுந்த காட்டு யானை போல கைக்கு கிடைத்தவர்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் சமர். அவனிடம் நசுங்கி சாவதை விட செத்தது போல் நடித்து தப்பிப்பது உத்தமம் என்று இருக்கும் இடத்திலேயே கண்மூடி படுத்துக் கொண்டனர் அநேகம் பேர். இதற்கு மேல் எவனும் வரப்போவது கிடையாது என்றானதும் மீண்டும் காருக்கு வந்தான். அவ்வளவு நேரம் திருவிழா பார்க்கும் குழந்தை போல ஆர்வமாய் அந்த சண்டை காட்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த துலா அவன் விழிச்சிறையில் விழுந்தாள். அலங்காரமோ அணிகலனோ அற்புத ஆடைகளோ இன்றி பேரழகு பதுமையாய் சிரித்தாள் பெண்ணொருத்தி. பூரண நிலவு வதனமும் புள்ளியாய் மின்னும் மச்சம் எனும் நட்சத்திரமும் கயலோடு விழியும் காளையின் மனதை கன நேரம் கவர்ந்து விட்டது. சடுதியில் சுதாரித்தவன் தலையை செலுப்பி தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொண்டான். கொல மாச சாரே, உன்னை உள்ளேயே இருந்துதானே சொன்ன, நல்ல பாம்பு போல தலையை தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற. கோச்சுக்காதீங்க சமர் சார், அவங்க அடி வாங்கறத பார்க்க ஆசையா இருந்தது. அதான் ஒரு ஈ காக்கா மிச்சம் இல்லாம துரத்தி அடிச்சிட்டீங்களே, எல்லா பயிலும் 10-15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருப்பாங்க. இனி யாரு என் பக்கத்துல வரப்போறா அப்படின்ற? ஆமா சார், அங்க பாருங்க, இங்க கிடக்கிறவங்களும் இஞ்சு இஞ்சா நத்த போல நகர்ந்துகிட்டு இருக்கானுங்க. சமர் அவள் விரல் நீளும் திசையில் பார்த்தான். அங்கிருந்தவனோ அச்சத்தில் பேண்டை ஈரம் செய்து விட்டான். சமர் போகட்டும் பாவம் என்று கூறிவிட்டு காரை கிளப்பினான். துலாவும் தன் டெடிபியரை கட்டி கொண்டு பின்னிருக்கையில் ஐக்கியமானாள். கார் காடு கரை கண்மாய் கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது. எங்க போறோம் சார்? எனக்கு மட்டும் என்ன தெரியும், ரோடு இருக்க பாதையில கார் போகுது, நானும் போறேன். ஏதோ புதையல் எடுக்கணும்னு சொன்னீங்களே, அங்க போகலையா? நாம இப்பவே அங்க போனா ஈஸியா மாட்டிக்குவோம், அதனால இப்படியே ஊர் ஊரா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி நாள் அங்க அந்த இடத்துக்கு போனா போதும். கடைசியாவா? அப்ப அதுவரை காருக்குள்ளேயே குடித்தனம் பண்ணணுமா? ஆமா, சோத்துக்கு என்ன பண்றது, வாய்ப்பு இருந்தா அப்பப்ப சாப்பாடு கிடைக்கும், வாய்க்கொழுப்பு இருந்தா அதுவும் கிடைக்காது. ஐயோ சமர் சார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எள்ளுனா நான் என்னையா இருப்பேன். இந்த வண்டி உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். வானம் வளைஞ்சாலும் உலகம் உடைஞ்சாலும் எரிமலை அணைஞ்சாலும் என் துணை எப்பவும் உங்களுக்கு உண்டு. சுண்ட விரலால் காதினை குடைந்த சமர், என்ன டிவியில திருவிளையாடல் படம் பாத்தியா என்றான் நக்கலாய். என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். என்ன துலா, மறுபடியும் வானத்தை பார்த்து பழக்கம் பேசிட்டு இருக்க? மனசுக்குள்ள ஏதாவது பிளான் போடுறியா? சேச்சே, நான் நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். புரியல, நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு ஜாலியா இருக்கும். உங்களுக்கு எனக்காக வருத்தப்படுற ஜென்மமா நீ? உனக்கு மட்டும் அந்த ஃபைட் சீன்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஒரு பெரிய உருட்டு கட்டையால என் புறமண்டையில போட்டிருப்ப, கரெக்டா? இந்த தடவையும் அவள் மனதில் நினைத்ததை சரியாக சொல்லிவிட்டான் எனும் கோபத்தில், சார் என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லுங்க, எங்கேயும் நிக்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க முடியுமா உங்களால? இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பையன் நம்ம பக்கத்துல வர முடியாது. இதுவே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணுமா வேண்டாமா? நான் சொல்றத கேளுங்க, 4 நாளுக்கு ஒரு ஏரியான்னு பிளான் பண்ணி ஊர் சுத்தலாம். குட், உனக்கும் அப்பப்ப மூளை வேலை செய்யுது. நாம எந்த பொது இடத்துலயும் தங்க முடியாது. அந்த அரசியல்வாதியோட அடியாள் கூட்டம் நம்மள ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடும். ஏதாவது மலைக்காட்டு பக்கம் போகலாம். காடு மலையும் எனக்கு அலர்ஜி, பூச்சி புழு ஈரம் கொசு அட்டைப்பூச்சின்னு எக்கச்சக்க தொந்தரவுகள் இருக்கும் என்றவளின் தேகம் இப்போதே விடவெடுத்தது. அதுதான் இந்த சீனுக்கு நல்லா இருக்கும் துலா, ஆறு அருவி குருவின்னு பசுமையா இருக்கும். நீங்க கம்மன் இருங்க, வேற ஒரு நல்ல இடத்த நானே உங்களுக்காக செலக்ட் பண்ணி தரேன், பண்ணு பாப்போம் என்றவன் காரின் டேஷ்போர்டில் இருந்து ஒரு மேப்பை எடுத்து கொடுத்தான். இந்தியா மேப். சரி, இதுல இப்ப நாம எந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம்? வைசாக், விசாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கும். அட, இத மேப்ப காட்டாமலே சொல்லி இருக்கலாமே. கடல் பக்கமா போவோம், காத்து மீன் மணல் வீடுன்னு கலகலப்பா இருக்கலாம். 2 நொடிகள் பதில் சொல்லாமல் தாடையை தடவி பொழுதை இழுத்தடித்தவன், சரி உனக்காக ஒத்துக்கிறேன் என்றுரைத்தபடி காரை வேறு பக்கமாக திருப்பினான். தேங்க்யூ சார், உங்க கருணையே கருணை, காட்டத்தானே போறேன் என் கருணையோட அளவ என்று மனதிற்குள்ளாக சிரித்துக் கொண்டான் சமர். அவன் சூழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று என்று தெரியாமல் தன் செல்ல டெடிபியரோடு உறங்க தயாரானாள் துலா. அத்தியாயம் 25. உறக்கம் என்றால் அப்படி ஒரு உறக்கம் துலாவுக்கு.
உணவையும் உடையையும் மறந்தால் பரவாயில்லை, உடனிருக்கும் எதிரியையும் மறந்து ஆனந்த சயனம் கொண்டாள். திடீரென்று அவள் முகத்தில் எதுவோ மோத படக்கென கண் திறந்தாள். தொடுவானம் வரை நீண்டு கிடந்த கடல் அவள் கருவிழியின் காட்சி பகுதியை மொத்தமாக நிறைத்தது. சற்று முன்பு அவள் முகத்தில் மோதியது கடல் மணல் என்பதற்கு அறிகுறியாய் இன்னமும் முகத்தில் மணல் துகள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. மொத்தத்தையும் துடைத்தறிந்துவிட்டு விருட்டென எழுந்தாள். இப்போதுதான் ஒரு விஷயம் அவள் புத்தியில் உரைத்தது. மென்மையான பட்டு நூலால் செய்யப்பட்ட அழகிய போர்வை ஒன்று அவள் உடலை முழுதாய் மூடியிருந்தது. சமர், நீங்க தான் எனக்கு பெட்ஷீட் போட்டு விட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே முன் இருக்கையினை எட்டி பார்த்தாள். அவன் இருக்கை காலியாக இருந்தது. இவர்கள் பயணித்த கார் ஒரு கடற்கரையின் அனாதரவாய் நின்றிருந்தது. அதுவும் உச்சி பொழுதில் அவளை விட்டுவிட்டு சமர் எங்கே போனான் என்று தெரியவில்லை. காரில் இருந்து இறங்கி நின்ற துலா, சார் சார், சமர் சார் என்று திசைக்கொரு முறை கத்தினாள். அவள் குரலை காட்டிலும் அலைகள் அதிக ஒளியோடு பேசின. ஆதலால் அவளால் அதற்கு மேல் கத்த முடியவில்லை. எந்த திசையிலும் எந்த ஒரு பதிலும் இல்லாததால் அவள் மனம் முழுக்க பயம் நிறைந்தது. சவுக்கு மரங்களை தவிர அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. அங்கே தனியாக நிற்பதென்றால் எவராயிருந்தாலும் பயம் வரத்தானே செய்யும். என்ன ஆளக்கானோ, மறுபடியும் அந்த அடியாட்கள் கூட்டம் வந்திருக்குமோ, அவங்களோட சண்டை போட போயிருப்பானோ. கடற்கரையில் அவர்கள் காரை தவிர வேறு எந்த வாகனம் வந்து போனதற்கான தயங்கள் இருக்கவில்லை. எங்க போய் தொலைஞ்சா, பசி வேற வைத்து கில்லுது, அவன் வரட்டும்னு இங்கே உட்காந்துருக்கலாமா, இல்ல இந்த கார்ல தப்பிச்சு போயிடுவோமா என்றது மனம். புத்தியோ, நீ இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் அவன் அடுத்த செகண்ட் உன் இடத்துக்கு வந்துடுவான். இதுக்கும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து வெயிட் பண்ணுவோம் என்று மிகச்சரியாக புத்திமதி சொன்னது. காருக்குள் ஏசி இல்லை. வெளியில் இருப்பதை விட உள்ளே வெப்பம் அதிகமாக தகித்தது. வெளியே நிற்கலாம் என்றால் மணல் சுட்டது. கார் மேலே உட்காருவதை போல வேறு எந்த பைத்தியக்காரத்தனமும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. டிக்கி பழுத்துடும். சவுக்கு மரங்கள் சற்று தூரம் தள்ளி இருந்தாலும் ஓரளவுக்கு வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. தன் உடலை மூடியிருந்த பட்டு துணி பெட்ஷீட்டையும் தலைகுப்புற கிடந்த டெடிபியரையும் தூக்கி கொண்டு போனாள் துலா. ஓரளவுக்கு சமாதானமாய் இருந்த இடத்தில் பட்டறையை போட்டாயிற்று. டெடி அளவில் பெரியது என்பதால் அதை இரண்டாக மடித்து அதன் மேல் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். காற்றில் பறக்கும் பாவாடையை தவிர வேறு எந்த இடிஞ்சலும் இல்லை அவளுக்கு அங்கே. அதற்கும் அவள் மூளை அற்புதமானதொரு ஐடியாவை கொடுத்தது. விளைவு, வடகம் காயும் துணியின் உரங்களைப் போல அவள் பாவாடியிலும் ஆங்காங்கே கல் வைக்கப்பட்டது. துலா, வாட்ட ஐடியா சர்ச்சி என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டாள். நிமிடங்கள் துளி துளியாய் நகர்ந்திருக்க திடீரென்று கடல் பக்கம் ஏதோ வினோதமாக தெரிந்தது. டால்பின் போல நீரில் மூழ்கி எழுந்து நீந்தி அதனை துலா ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்தாள். தூரம் குறைய குறையத்தான் தெரிந்தது அங்கே சுறா பட ஸ்டைலில் ஸ்விம்மிங் செய்வது சமர் என்று. உடனே கண்ணை கசக்கிவிட்டு திரும்பவும் பார்த்தாள். அவனைதான், அத்தனை வேகமாக நீந்தி கரை சேர்ந்திருந்தான். உற்சாகமான துலாம், ஏ என்னப்பா, ஆள் உயரத்துக்கு அலை அடிக்குது, அதுலயே அசால்ட்டா ஸ்விம்மிங் போடுறீங்க, எப்படி? சின்ன வயசுல இருந்தே கடல் ரொம்ப பழக்கம். எந்த ஊரு நீங்க? தூத்துக்குடி பக்கம். உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? இத்தனை வருஷம் எங்க அப்பனோட போராடி உயிர் வாழ்ந்ததே மிகப்பெரிய சாதனை. இதுல ஸ்விம்மிங் கராத்தே கிளாஸுக்கெல்லாம் போக முடியுமா? கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அப்பாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. என்னை கண்டாலே அந்த மனுஷனுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே வெளுத்தெடுப்பாரு. அப்ப இருந்தே ஹவு டு எஸ்கேப்ன்ற கலையை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரும் என் தம்பிங்களும் சேர்ந்து அம்மாவை என்ன பாடுபடுத்துறாங்களோ தெரியல. இதனாலதான் உனக்கு எந்த ஆம்பளைங்களையுமே பிடிக்க மாட்டேங்குதா? அது சரின்னு நம்ம சமூகம் நினைக்கிற வரைக்கும் என்ன போல கஷ்டப்படுற பொண்ணுங்க வேற எதையும் யோசிக்க முடியாது. சமர் பார்வை அவள் விழிகளிலேயே நிலைத்து நின்றது. அவளுக்கும் அவன் பார்வை விளங்கியது. ஆனால் பதில் பார்வை பார்க்க தோன்றாமல் நின்றாள். அவள் நெற்றியில் சமீபத்திய காயத்தினால் உருவான வெட்டுத்தழும்பு இருந்தது. சமர் தன் ஆட்காட்டி விரலால் அவளது தழும்பின் மேல் அழுத்தமாய் தடவினான். அடுத்த நொடியே அது அங்கிருந்து அழிந்து போனது. ஹே, மறைஞ்சிடுச்சா? ஆமா, அழகான நிலா போல இருக்க உன் முகத்துல அந்த தழும்பு மட்டும் அழுக்கு கரையா ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதான் தொடச்சி எடுத்துட்டேன். இப்ப நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அவன் போதை குரலில் உருவான மாற்றங்கள் பீதிக்கு புரியாமல் இல்லை. நேத்து ராத்திரியிலிருந்தே நான் எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது சமர். பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குதானு பாப்போமா? இங்க பாரு என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்து சில பல மீன்களை வெளியே எடுத்தான். துலா தன் விழிகளை பெரிதாய் விரித்து, வாவ், வெறும் கையால மீன் பிடிச்சிங்களா என்றாள் ஆச்சரியமாய்.
இதெல்லாம் எனக்கு சாதாரணம் என்று கொஞ்சமாய் பெருமைப்பட்டு கொண்டான் சமர். மீன் இருக்குது, சமைக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்ல, எப்படி சாப்பிடுறது? சமர் மீனை தன் கைகளுக்கு நடுவே பிடித்து ஒரு முறை ஆட்டினான். அடுத்த கணமே அது முழுவதுமாக சமைக்கப்பட்ட மீனை போல பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டது. பெரிய வித்தக்காரன் பாணி, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க ஏன் சில நேரம் மேஜிக் பண்றீங்க, சில நேரம் பண்றதில்ல? ஆரம்பத்துல காரணமே இல்லாம என் உயிரை காப்பாத்துறீங்க, மந்திரிட்ட இருந்து காப்பாத்தல, நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போற பவர் இருக்கு, ஆனாலும் மந்திரியோட அடியாட்கள் கூட ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இப்பவும் எதுக்காக கஷ்டப்பட்டு கடலுக்குள்ள போய் மீனை புடிச்சிட்டு வந்தீங்க? உங்களால முடியும்னா கடலுக்குள்ள போகாமலேயே சமைச்சு மீனை வர வைக்கலாமே. அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டுவிட்டு பதில் தேடும் பாவனையோடு அவன் முகம் பார்த்தாள் துலா. மீன் சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடலான்னு பார்த்தேன், நீ என்ன சாப்பிட விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்போ மீன் வேண்டாமா உனக்கு என்றவன் வேகமாய் கையில் இருந்ததில் ஒரு கடி கடித்து விட்டான். மீனிலிருந்து பரவி விரிந்த மசாலா வாசம் அவளது நாசியில் ஏறிற்று. சாப்பாடு போடு என்று வயிறு கூப்பாடு போட்டது. நாவு தானாக வெளியே வந்து இதழை வாழை இலை போல வலித்து துடைத்தது. ஒரு பீஸை பீத்து எடுத்த சமர், சாப்பிட்டு பாரு, செம ஜூசியா இருக்கு என அவள் இதழ் அருகே கொண்டு போனான். வந்து எனக்கு நீ எச்சில் பண்ணது வேண்டாம். ஓ டீசன்சி என்றவன் இன்னொரு மீனை எடுத்து மாயாஜாலத்தால் சமைத்து கொடுத்தான். ஆசையோடு வாங்கி கொண்டாள் துலா. மீனை காட்டி என்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சதும் என் கேள்விக்கு பதில் சொல்லியாகணும். ஃபர்ஸ்ட் சாப்பிடு, தென் பேசுவோம். அடுத்த சில நிமிடங்களுக்கு அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. இறுதியில் 7-8 மீன்கள் எலும்பு துண்டுகளாக தரையில் விழுந்தது. தேங்க்ஸ், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இன்னும் நிறைய நல்ல மீன் இருந்தது. நீ தனியா இருப்பியேன்னு சீக்கிரமா வந்துட்டேன், என்ன காணோம்னு தேடுனியா? அவள் உயரத்திற்கு குனிந்த சமர் உயிர் வரை ஊடுருவது போல ஒரு பார்வை பார்த்தான். வெடுக்கென கடல் பக்கம் திரும்பிக் கொண்டாள் துலா. என்னை விட கடலை தான் உனக்கு அதிகம் பிடிச்சிருக்கு போல. ஒரு படகு கொண்டு வரேன், கடலுக்குள்ள போலாமா? இல்ல வேண்டாம், நான் சும்மா பார்த்தேன், வெயில் ரொம்ப அடிக்குது, நான் போய் அந்த பெட்ஷீட்ல உட்காந்துக்குவா? ஏ காருக்குள்ள இருக்காம அங்க போன, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, டென்ட் போட்டு தரவா? இல்ல வேண்டாம். ஏன் எதை கேட்டாலும் வேண்டாங்கிற? இப்பவே டென்ட் போட்டுட்டா ராத்திரி நமக்கு வேலை மிச்சம். எப்படியா இருந்தாலும் இங்கதான் நம்ம குறைஞ்சது 4 தங்க வேண்டி வரும். 4 இங்க இருக்க முடியாது, போலீஸ் திருடன் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அதெல்லாம் நானே சமாளிச்சுக்குவேன், புயல் மழைன்னு இயற்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தா செத்தோம். துலா பாவி, ஒரு வார்த்தையாவது நல்லபடியா பேசுறானா பாரு, என் நேரமும் என்ன பயத்திலேயே வச்சிருக்கான் என்று தனக்குள்ளாக புலம்பினாள். சும்மா சும்மா என்னை திட்டே இருக்காம உன் செல்ல டெடி பேரை தூக்கிட்டு வா, டென்ட் ரெடி பண்ணி தரேன். துலா டெடியை தூக்கி வரும் முன் டென்ட் ரெடி. ஹாலிவுட் படங்களில் வார இறுதி நாட்களில் எங்காவது மலை பிரதேசங்களில் டென்ட் போடுவார்கள் இல்லையா, அப்படியானதொரு குட்டி டென்ட்டை தயார் செய்து விட்டான். இது என்ன இப்படி இருக்கு? நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு. ரெண்டு பேருக்கு இது போதும் நினைச்சேன், இதை விட டபுள் சைஸ்ல செய்யட்டுமா? அது எப்படி பத்தும்? ஏய் எவ்வளவு பெருசா வேணும்னு ஒழுங்கா தெளிவா சொல்லு. சினிமால ராஜா போருக்கு போகும்போது பெரிய சைஸ்ல டென்ட் போடுவாங்கல்ல, அப்படி ஏதாவது என்று கேட்க அவள் எதிரில் இருந்தவனோ இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றான். முடியாதா? நாம ரன்னிங் சேசிங்ல இருக்கோமா இல்ல டூர்ல இருக்கோமான்னு யோசிச்சேன். துலா சமரின் விரல் பற்றி, யாரு வந்தாலும் நான் பாத்துக்குவேன் இப்பதானே சொன்னீங்க, பிளீஸ் பெரிய சைஸ் டென்ட் ரெடி பண்ணி கொடுங்களே, எனக்கு சின்ன வயசுல இருந்து அதுல தங்க ரொம்ப ஆசை என்றால் ஏக்கம் ததும்பும் கண்களோடு. கன்னி பெண்கள் கண்களை சுருக்கி கரம் பற்றி வேண்டுதல் வைத்தால் காளையர் மனம் நிராகரித்திடுமா? மைக்ரோ செகண்டில் அவள் கேட்ட டென்ட் தயார். காத்து வாக்கில் காதலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இருவரும். இவர்களின் காதல் கரை சேருமாம். இந்திரத்தீவின் அரசன் என்றாலும் அவனுக்கும் சில விதிமுறைகள் இருக்கும் தானே. துலாவினை கைவிடுவானா, இல்லையில் கதற கதற தூக்கி போவானா? அடுத்த பாகத்தில் அதையும் பார்த்து விடுவோம் நண்பர்களே. எங்களோடு என்றும் இணைந்திருங்கள்.